நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். நோய் என்ன, நோய்க்கான காரணம் என்ன, நோய் தீர்க்கும் வழி என்ன, இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும். வினாக்கள் விடைகள். வினாயன் 11, மாண்புமிகு உறுப்பினர் திரு ரா அருள். அரசு சிமெண்ட் விலையை உற்பத்தி பெருக்கி விலை நிர்ணயம் செய்யும், குறிப்பாக ஒரு மூட்டைக்கு அரசு சிமெண்ட் ஆலையில் உற்பத்திக்கு ஒரு மூட்டைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கணக்கு போட்டு வரியும் அவங்க சேர்த்து ஒரு விலையை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சிமெண்ட் விலையை பொறுத்த மட்டிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டின் துவக்கத்தில் 2021 துவக்கத்தில் 420 ரூபாயாக இருந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வந்து ஜூன் மாதத்திலே 490 ரூபாய் அளவிற்கு அந்த விலை பெறவாக இருந்தது. சிமெண்ட் விலை இப்படி உயர்ந்து வருவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எனக்கு அவர்கள் அறிவுறுத்தி, கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி சிமெண்ட் ஆலை அதிபர்களை எல்லாம் அழைத்து நான் ஒரு கூட்டத்தை நடத்தி உடனடியாக இந்த சிமெண்ட் விலையை நீங்கள் குறைத்திட வேண்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தினோம். இந்த கூட்டத்திற்கு முன்பாக ஜூன் மாதத்திலே 490 ரூபாய் அளவுக்கு இருந்த அந்த சிமெண்ட் உற்பத்தியினுடைய விலை எங்களுடைய கூட்டத்திற்கு பிறகு நாங்கள் அரசு அவர்களிடத்திலே தொடர்ந்து வலியுறுத்தியது. காரணம், இந்த கொரோனா பொது முடக்க காலத்திலே வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி என்று தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனங்கள் என்ற வகையில் சிமெண்ட் தொழிற்சாலைகளை இயக்குவதற்கு அங்கே கட்டுமானம் குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அனுமதிகளை கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு வழங்கியிருந்தார்கள். எனவே தேவையான வசதிகளை செய்திருக்கிறோம். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அதை விலையை நீங்கள் குறைக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு விலை குறைக்கப்பட்டு 450 ரூபாய் அளவிலே அது விலை இருந்தது. இப்போது இருக்கக்கூடிய விலை டாம்கோ சிமெண்ட்டாக இருந்தால் அது 420 ரூபாய், இந்தியா சிமெண்ட் 420 ரூபாய் என்ற வகையிலே அந்த முதல் தரமான சிமெண்ட் உற்பத்தியின் போது 420 ரூபாய் அளவில் இன்றைய தேதிக்கு இருக்கக்கூடிய 31.8 அளவிலே அந்த விலை விவரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அந்த அளவிலே இருக்கிறது. நம்முடைய டான்சம் சிமெண்ட்டை பொறுத்த மட்டிலே நம்முடைய உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். டான்சம்மை பொறுத்த மட்டில் ஏற்கனவே அரியலூரில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை புதுசாக ஒரு பிளான்ட் நம்ம போட்டிருக்கோம், 10 லட்சம் மெட்ரிக் டன் அந்த புதிய ஒரு பிளான்ட்டை வந்து இப்போ வந்திருக்கு. ஆக உற்பத்தியை இப்போது அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இந்த புது பிளான்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒட்டுமொத்தம் உற்பத்தி 3 பிளான்ட்லேயும் சேர்த்து 17 லட்சம் மெட்ரிக் டன்னாக வரும். வரக்கூடிய ஆண்டுகளுக்கு நம்ம 13.86 லட்சம் மெட்ரிக் டன் நம்ம அதுக்கு செய்வதற்கான இலக்குகளை நிர்ணயித்திருக்கிறோம். அதுக்காக அந்த கிளிங்கர் வந்து ஏறத்தால் பார்த்தீங்கன்னா 9.35 மெட்ரிக் டன் அந்த கிளிங்கர் தேவைப்படுகிறது. அது இந்த புதிய ஆலையிலிருந்து அதையும் பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். அது வருகிற போது நம்முடைய உற்பத்தி அதிகமாகும். தவிர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலிமை என்கின்ற பேரில் ஒரு புதிய டான்சம் சிமெண்ட்டுடைய புதிய பிராண்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இது சந்தைக்கு வருகிற போது உள்ளபடியே நம்முடைய அரசு சிமெண்ட்டினுடைய உற்பத்தி பெருக்கி அது சந்தைக்கு குறைவான விலைகளை வருகிற போது நிறைய ஏற்கனவே இருப்பது போல டிஆர்டிஏக்கு மட்டும் இல்லாமல் வெளிச்சந்தைக்கும் நாம் வருகிற போது சிமெண்ட் விலை குறையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொல்வதைப் போல இது ஒரு டீரெகுலேட்டட் கம்யூனிட்டி என்கின்ற வகையில் இந்த வகையில் அரசு தொடர் கண்காணிப்பில் வைத்து எல்லா வகையிலும் விலை குறைப்பிற்கான நடவடிக்கைகளை முழுமையாக எடுத்து வருகிறது. வினாயன் 12, மாண்புமிகு உறுப்பினர் திரு ப அப்துல் சமது. பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றுத்திறனாளிகளுடைய 4% இடஒதுக்கீட்டை முழுமையாக நிரப்புவதற்கு முதலில் அவர்களுக்கான பணியிடங்களை கண்டறிவது என்பது மிக முக்கியமானது. அந்த பணியிடங்களை கண்டறியக்கூடிய பணிகளை செய்யப்படும் என்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையினுடைய கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்காக வேண்டி ஒரு முழுநேர ஆணையம் ஒன்று அமைக்க வேண்டும் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு உறுப்பினரை நியமித்தால் அந்த இடஒதுக்கீட்டை முழுமையாக நிவர்த்தி செய்வதற்கு வசதியாக இருக்கும். அதனை நிறைவு செய்யுமா நிவர்த்தி செய்யுமா என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை உங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் 2016 தமிழ்நாட்டில் அனைத்து அரசு துறைகள், குழுமங்கள், வாரியங்கள் மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் செயல்படும் நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு அடிப்படையில் வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இவ்விடஒதுக்கீட்டினை நடைமுறைப்படுத்தும் விதமாக சி மற்றும் டி பிரிவு பதவியிடங்கள் அனைத்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பணிபுரிய உகந்த பணியிடங்களாக கண்டறியப்பட்டு ஆணையிடப்பட்டுள்ளது. மேலும் ஏ மற்றும் பி பிரிவு பதவியிடங்களை பொறுத்த வரைக்கும் 559 பதவியிடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு பணிபுரிய உகந்த பணியிடங்களாக கண்டறியப்பட்டு ஆணையிடப்பட்டுள்ளது. மேலும் நம்முடைய அந்த சட்டத்தின் பிரிவு 34(1)ன் கீழ் அனைத்து துறைகளிலும் உள்ள மாற்றுத்திறனாளிக்கான பின்னடைவு காலிப்பணியிடங்கள் விவரங்களை
நாம் கணக்கெடுத்து வருகிறோம். அதில் 1095 காலி பணியிடங்களாக இப்பொழுது கணக்கிடப்பட்டு அதற்கும் ஒரு சிறப்பு தேர்வு ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி அதற்கு உரிய அந்த ஆணையங்களும் தேர்வு அலுவலர்களும் அதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அந்த பேக்லாக் வேகன்சிஸை ஃபில்அப் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். வினாயன் 13 மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கோவி செழியல். தஞ்சை மாவட்டம் திருவிடைமுதூர் சட்டமன்ற தொகுதியில் கும்பகோணத்திலிருந்து பந்தநல்லூர் என்ற பகுதி திருப்பனந்தாள் ஒன்றியத்தினுடைய மையப்பகுதி. சுற்றுவட்டார 10 ஊராட்சி மற்றும் 120 குக்கிராமங்கள் உள்ளடங்கிய பகுதி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல 3 வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட அதிகமான பொதுமக்கள், விவசாயிகள், மாணவ மாணவியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அந்த திருமங்கச்சேரி என்ற கிராமத்திற்கு இருக்கிறது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கடந்த காலங்களில் நிறுத்தப்பட்ட 2 வழித்தடங்களை அமைச்சரிடமும் முதலமைச்சரிடமும் கோரிக்கை வைத்தேன். ஆடுதுறையிலிருந்து கும்பகோணம் சாமிமலை ஒரு வழித்தடம், கும்பகோணத்திலிருந்து போடக்கூடி 2 வழித்தடத்தை எனக்கு வழங்கினீர்கள். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். தேவையறிந்து பணியாற்றுகிற தமிழக அரசு போக்குவரத்து துறை நீங்கள் சொல்லிய காரணம் கூடுதலாக இருந்தாலும் கூட பொதுமக்கள் நலன் கருதி கும்பகோணத்திலிருந்து திருமங்கச்சேரி என்ற ஊருக்கு பந்தநல்லூர் வழியாக புதிய வழித்தடத்தை அமைத்து தந்து மக்களுக்கு உதவுமாறு செய்வீர்களா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த திருமணஞ்சேரி என்பது 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் பந்தநல்லூர் இருக்கின்றது. அவர் எக்ஸ்டென்ஷன் கேட்கிறார். மாண்புமிகு முதல்வரோடு கலந்து பேசி இந்த துறையினுடைய நம்முடைய இயக்குநரோடு கலந்து பேசி அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை பந்தநல்லூரிலிருந்து திருமணஞ்சேரி வரை கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வினாயன் 14 மாண்புமிகு உறுப்பினர் VP கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சூர்கோதூர் தொகுதிக்கு உட்பட்ட சோமனூர், கருமத்தம்பட்டி, வாகராயம்பாளையம், சுல்தான்பேட்டை பகுதியில் கிட்டத்தட்ட 150,000 விசத்தறிகள் இயங்குகிறது. எனவே அங்கு ஜவுளி சந்தை அமைத்தால் அந்த பகுதியிலே அவருடைய வருமானத்தை நேரடியாக அந்த உற்பத்தியாளர் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எனவே இதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய துறைநோய் அமைச்சர் அவர்களும் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று தொகுதி மக்கள் சார்பாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், சூலூர் தொகுதி சோமநல்லூர் என்றது கோவை மாவட்டத்தில் சேர்ந்தது. கோவை மாவட்டத்தில் இருக்க நிறைய ஜவுளி சந்தைகள் இருக்கிறது. அங்கே இந்த போன அரசு ஒரு புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கையை 2019 அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சூலூர் தொகுதி சோமநூரில் புதிதாக ஜவுளி சந்தை அமைத்திட தொழில் முதலீட்டோர்கள் முன்வந்தால் நிச்சயமாக அதனை பரிசீலித்து ஜவுளி சந்தை அமைத்ததுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். வினாயன் 15 மாண்புமிகு உறுப்பினர் திரு நல்லதம்பி. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் அரசு கொறடா அவர்களையும் தங்களையும் வணங்குகிறேன். இன்றைய சூழ்நிலையில் மாணவ மாணவிகள், சிறுவர்கள், சிறுமிகள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் செல்ஃபோன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதர விளையாட்டுகள் வாயிலாகவே தங்களின் பொழுதுபோக்கை கழிப்பதாகவும் உள்ளனர். இதனால் விளையாட்டுகளில் ஆர்வம் குறைந்து உடல் ஆரோக்கியமற்ற வாழ்க்கையே வாழ்கின்ற சூழல் உருவாக உள்ளது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் தலா 3 கோடி ரூபாய் அளவிலான சிறு விளையாட்டு அரங்கல் நிறுவப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருப்பதை மகிழ்ச்சியுடன் வரவேற்று தொகுதியில் வருவாய் வட்டம் வாரியாக விளையாட்டு அரங்குகளை அமைத்து தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற நாளிலிருந்து விளையாட்டுத்துறைக்கென பல்வேறு திட்டங்களை அறிவித்து தமிழக மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதோடு தமிழகத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகளுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறுகின்ற அந்த விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துகின்ற வகையில் அவர்கள் போட்டிக்கு செல்வதற்கு முன்பாகவே 5 லட்சம் ரூபாய் வழங்கி அந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்த முதலமைச்சர் நமது முதலமைச்சர் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறுகின்ற அந்த விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகளுக்கு உற்சாகப்படுத்துகின்ற வகையில் இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் இல்லாத வகையில் தங்கப்பதக்கம் என்றால் 3 கோடி ரூபாய் என்றும், வெள்ளி பதக்கம் என்றால் 2 கோடி ரூபாய் என்றும், வெண்கலப் பதக்கம் என்றால் 1 கோடி என்று அறிவித்த முதலமைச்சர் நமது முதலமைச்சர் அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த அடிப்படையில் 2 தினங்களுக்கு முன்பாக டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேல் அவர்கள்
வெள்ளி பதக்கம் வென்றவுடனேயே 2 கோடி ரூபாய் அறிவித்த முதலமைச்சர் நம் முதலமைச்சர் என்பதை நான் பெரும் மரியாதையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு விளையாட்டு கட்டமைப்புகளை உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பாக உருவாக்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடைமுறைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விளையாட்டு வீரர்களுக்கு உலகத்தில் பல்வேறு பகுதியில் இருக்கின்ற அவர்களை கொண்டு வந்து பயிற்சியாளர்களை நியமித்து பயிற்சி வழங்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் எங்கெல்லாம் மாவட்ட விளையாட்டு அரங்கம் இல்லையோ அந்த இடங்களெல்லாம் ஒரு திறந்தவெளி விளையாட்டு அரங்கம், ஒரு உள் விளையாட்டு அரங்கம், ஒரு நீச்சல் குளம் என அனைத்து வசதிகளோடும் விளையாட்டு மைதானங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் மாவட்டத்தினுடைய அனைத்து மாவட்டங்களில் அந்த விளையாட்டு மைதானங்களும் அமைக்கப்பட்டதற்கு பின்பு மாவட்டத்தினுடைய இதர பகுதிகளிலும் நமது மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு குறிப்பிட்டு சொன்னதைப் போல இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்காக விளையாட்டுத்துறை மூலமாக அவர்களை கவனத்தை ஈர்த்து அவர்களுக்கு ஆரோக்கியமான உடல் தகுதியை வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிராமப்பகுதியிலும் விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும் என்கின்ற அறிவுரை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இங்கே திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் அங்கே 1 ஏக்கர் பரப்பளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்காக 4,77,00,000 நிதி ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். விரைவில் டெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை சொல்லி தமிழகம் விளையாட்டுத் துறையில் நிமிர்ந்து நிற்கும் என்று கூறி மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது.